குறள் 880. உயிர்ப்ப உளரற்றல் மன்றச் செய்பவர் செம்மல் சிதைக்கலாதார். பகைப்பவரின் இருமாப்பை அழிக்காதவர் பகைவர் மூச்சு விடார்போதும் அழிவர். இதுதான் விடுதலையோட நாளைக்கு வர்ற ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் விட்ட திருக்குறளுக்கு அர்த்தம். பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும், நம்மளெல்லாம் வந்துட்டு திருக்குறள் படித்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ திருப்படியும் வந்துட்டு அதை பார்த்தோன்னே திருப்படி அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போது ராஜன் ட்ரெய்லர் ரியாக்ஷனுக்கு வந்துருக்கு. கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதான் நான் பேசுறது, பட் இருந்தாலும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் ஒரு லைக் போட்டு ரெடியாக வச்சாச்சு. தம்ப்நெல் பாட்டு வந்தவங்களுக்குலாம் ட்ரீட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வேறமாக இருந்துச்சு தம்ப்நெல், ஏதோ ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் அடுக்கு முறை மாதிரி இருந்துச்சு தலையெல்லாம். ஸோ ஒரு லைக் போட்டு ரெடியாக வச்சாச்சு. ஸோ 1, 2, 3 அண்ட் பிக்சர்ஸ் காப்பிரைட் கொடுத்துறாதீங்க, கண்டென்ட் தான், ஒன்றும் தப்பாலாம் பேசலை, முன்கூட்டி சொல்லிக்க. ஓ விஜுவல்ஸ் சிங்கல்ல கூட்டமா சுத்து போட்டு ஸ்கெட்ச் போட்டு சிங்கத்தை அடிச்சிடும். ஓஹோ எங்க வச்சாக போ ரகுமான், பியாண்ட் டைமியா நீங்க. ஸோ என்னென்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா வந்துட்டு இது ஒரு வடச்சென்னை வைபிள் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த படத்தோடைய சாயல், ஏன்னா நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டாங்களா, அதோட சாயல் இருக்குன்னு நினச்சேன். பட் இதோட கலர் டோனே வந்துட்டு நம்மளுக்கு திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ல்டுன்ற மாதிரி ஒன்று காட்டிட்டாங்க. அண்டு ஓனாய்க்கு நான் ஏன் அவ்வளோ ஹைப் ஆகணேன்னா, அங்கே இருக்கான் பாருங்க ஒருத்தன் டாய்லெட்டில் உள்ளவன், எனக்கு அவனாலே வந்துட்டு இந்த ஜேக்கப் கேரக்டர்னாலே ஓனாய் மேலே ஒரு அப்சஷன் இருக்குது. என் ஸ்டோரி ஃபாலோ பண்ணுறவங்க, என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், காட்டிலே எனக்கு பிடிச்ச மிருகமே வந்துட்டு சிங்கம் கிடையாது, ஓனாய் தான். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இங்கே பார்த்தனால தான் எனக்கு ஒரு வேறு மாதிரியான ரியாக்ஷன் நீங்கள் வந்துருக்கீங்க. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு எஸ் ஜே சூர்யாவுக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு, அது காட்டும் போதே வந்துட்டு தெரியுது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அதை அடிக்கிறதுக்கு ஒரு பொடிய மாதிரி இருக்கிற ஒரு பையன் வரான். ஸோ வளர்த்தவரா இல்லை அண்ணனா இல்லை அப்பாவான்னு தெரியல செல்வரகன் சரோட கேரக்டர் வந்துட்டு, பட்டு கரெக்டாக தான் தனுஷ் அவர்கள் வந்துட்டு இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காரு. தன்னை வளர்த்தவனுக்கே இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒன்று யோசிச்சிருக்காரு போல். அந்த எண்டு கிரெடிட்டில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ்னு பார்க்கும்போது நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு சிம்பு ஃபேனாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரில ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துட்டு ஒரு தெரில ஒரு ரசிகனாக வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஒரு டைரக்டராக அவரை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு பவர் பாண்டி ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு அதுக்கும் மேலே, அதாவது ப்ரொடக்ஷன் டிசைனில் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, பெரிய பாடல் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ரைட்டிங் இருந்துட்டால் ஒரு சாலிடான படம் நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்குங்கிறது உறுதி. இந்த ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது, படம் இந்த எசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்துட்டால் இன்னும் சூப்பர். அண்டு டைலாக்ஸ்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது. அண்டு செல்வராகவன் சார், எஸ் ஜே சூர்யா சார், தனுஷ் அண்டு துஷாரா, கடைசியில் அந்த உசுரே நீதோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சது, ஒரு சில போர்ஷனில் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வருது.
தனுஷ் சாருடைய டைரக்டோரியல் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். பிசைட்ஸ் மோர் இன் டூ அந்த அந்த ஸ்டார் தனுஷ் ஆக்டர் தனுஷ் பெர்ஃபார்மர் தனுஷுங்கிறத தாண்டி டைரக்டர் தனுஷோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அண்டு செம்ம போம்ப ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி ஒன்று சேர்ந்துருக்காங்க. காளிதாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தீப் கிஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படியோ அந்த படத்தில் நிறைய பிடிச்சவங்க ஒன்றா சேர்ந்துருக்காங்க. கடைசியில் என்ன டவுட்டாக இருக்குன்னா, சன் பிக்சர்ஸ் இவ்வளோ குவாலிட்டியான சப்ஜெக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது தான் மைண்ட் இன்னொரு ட்ரைக் ஆகணும். இவங்க தான் திருச்சிற்றம்பலம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ரே ஆஃப் ஹைப், ஒரு சின்ன ஹைப், ரொம்ப பெரிய ஹைப்லாம் நான் வைக்கல, இது கொடுத்த ஹைப்போட தான் அந்த படத்தை நான் போய் பார்ப்பேன். ஓகேங்களா, நான் வந்துட்டு ராயன் கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேன். ராயன் ராயன் மாதிரி இருந்தால் எனக்கு அது போதும். அண்டு தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு யூஜி ட்ரீட்டு. இங்கே ஒரு வீடியோ இருக்கும் செகண்ட் ஆஃப் 2024, அதில் நம்ம கேகே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தன்னோட கெரியரோட ஆரம்பத்தில் ஒருத்தன் ரொம்ப ஸ்ட்ரகிளை தாண்டி அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு வந்து அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து ஒரு வருஷம் கழித்து இண்டஸ்ட்ரிக்குள்ளார அவனோட 50th படத்தை அவனே எடுக்கிறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அவன் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறான் அப்படின்றப்ப இந்த படம் ஹிட் ஆனிச்சுன்னா அவனுக்கு மட்டும் ஒரு வெற்றி கிடையாது, இது இண்டஸ்ட்ரிக்கே கிடச்ச ஒரு வெற்றியாக இருக்கும். இது ஒரு சிம்பு ரசிகனா தனுஷ்கரை வாழ்த்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே.